நூற்றாண்டை ஆர்எஸ்எஸ் இயக்கம் எட்டவிருக்கிறது அடுத்த வருஷம். அதனால அதை ஒட்டி ஆர்எஸ்எஸ்ல கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம், இருக்கலாம், பங்கு கொண்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னது மூலியமாக ஒரு புதிய ஒன்றிய அரசு, மைனாரிட்டி ஒன்றிய அரசு கொடுத்துருக்கிறது என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்து, அதுக்கு பல்வேறு தலைவர்களும் அவருடைய ரியாக்ஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்ல வந்து எல்லா ஸ்டாஃப் இருந்துக்கலாம்னா மற்ற எல்லா இயக்கங்களும் இருந்துக்கலாம் அப்படிதானே? அப்படி ஒரு லாஜிக் இருக்குமா? அப்படியா? அப்படிங்கறதெல்லாம் அந்த பொங்கல் எல்லாத்தையும் உள்ள வச்சுக்குவோம். அப்படியா? அப்படி அதாவது கிட்டத்தட்ட தடை செய்யப்பட்டது, இப்ப தடை இல்லை. இப்ப என்ன சிக்கல்னா, இதை விட்டு இந்த அறிவிப்பு வந்ததுக்கு பின்னாடி நம்முடைய மதுரை எம்பி ஜெயிச்சு எம்பி ஆனார்ல மதுரையில, நிர்மலா சீதாராமன் ஆகல, ஜெயிச்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காரு. நம்ம சு வெங்கடேசன் தோழர் வந்து ஒரு ட்வீட்டை போட்டு பஞ்சாயத்தை தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு விட்டுறப்பல, அதை தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் ட்வீட்டு போட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் மல்லிகார்ஜுன தலைவர் திராவிடர் கார்கே அப்படிதான் அவர் சொல்லுறோம். அவரோட பழைய கிளிப்லாம் கூட வைரல் ஆகிட்டு இருந்தது. ஏய், நாங்கள் தான்டா அந்த மண்ணோட மீனர்கள், யாரா நீங்க தான்டா வெளில வெளியே போங்களா ஏகே ராசுலா அப்படின்னு பார்லிமெண்ட்ல சொல்றாப்ல. எப்போ நம்மளாம் வீடியோ பேசுறது பேசிட்டு இருக்கோம்ல, பார்லிமெண்ட்ல சொல்லிட்டு இருக்கோம்ல தலைவன். அது வந்து ஆக்சுவலா அது பழைய கிளிப்பு, 2016 வாக்குல இவரை பார்த்துதான் கேட்டாங்க, இவரை தலைவரா போட்டு என்ன பண்ண போறீங்கன்னு. இப்ப பண்றாரா? அவர் வந்து ஒரு டீடைல்டான இயர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. அந்த ட்வீட்டில் அவர் என்ன பதிவு பண்ணுறாரு அப்படின்னா, 1966 இந்த மாதிரி ஒன்றிய அரசின் அலுவலகர் ஆஃபீஸர்ஸ் யாரும் அந்த அமைப்போட ஒன்றி செயல்படக்கூடாது, ஒன்றி இருக்கக்கூடாது அப்படின்லாம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 58 வருடங்களுக்கு கழிச்சு மோடி வந்து இந்த தடையை வந்து நீக்கி உத்தரவிட்டிருக்கிறாரு. இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது, எவ்வளோ பெரிய சதி. திருமாவளவன் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, வந்து வளர்த்து விடுவது வந்து தொடர்ந்து நீடி வைக்கிறது, அது வந்து மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு போய் நோக்கி கொண்டு போய் விடும் அப்படின்னாரு. அது ஒரு முக்கியமான ஆபத்து தான் இந்த அறிவிப்பு. இந்த அறிவிப்பு இதில் அவர் அந்த ட்வீட்டில் பல்வேறு விஷயங்களை வந்து சொல்கிறார். நீங்கள் இப்போ தூக்கி கொண்டாடுறீங்களே சர்தார் வல்லபாய் பட்டேல், அவரே வந்து உங்களை தடை செஞ்சுருக்கிறாரு, அவர்கிட்ட எப்படியெல்லாம் நீங்கள் கெஞ்சிக்காதரி, என்ன மாதிரி அசூரன்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் வந்து இந்த திரும்பி அந்த தடையை திரும்பி பெற்றீங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, அவரையே நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு கார்கே அவர்கள் எவ்வளவோ விஷயங்களை தெளிவாக அந்த ட்வீட்டில் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணும்போது தான், அவங்க ஓட்டு போடுற மக்களுக்கே உண்மையாக இருக்க மாட்டாங்க, அவங்களை நம்பி வர மக்களுக்கும் அந்த இயக்கத்தில் பயணிக்கிறவங்களுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் இறந்து போன தலைவருக்கு உண்மையா இருக்க போறாங்க. இல்ல, அதான் அது திருமண வீடியோ ஒன்று, ஒரு கட் ஒன்று பார்த்தேன், அவங்களுக்கு எதுவுமே குறிக்கோள் கிடையாது, சக்சஸ் மட்டும் குறிக்கோள், எத்திக்ஸ் பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது. எத்திக்ஸ்னா என்ன கிலோ என்ன கேட்பாங்க, அதனால அவங்களுக்கு இந்த மொராலிட்டி எத்திக்ஸ் எந்த மசூர் மண்ணங்கட்டி எதுவுமே கிடையாது. சக்சஸ் எப்படியாவது அடிச்சு உடச்சாவது சக்சஸ் பண்ணுங்கிற ஐடியாலஜி மட்டும் தான் உண்டு. இத்தனை வார்த்தை சொன்னீங்களே, இதெல்லாம் என்னன்னு அவங்களுக்கு புரியாது, நீங்க அதை போய் அவங்கள்ட்ட. எனக்கு டவுட் ஆகணும், அப்படி வந்து தடை செஞ்ச ஆர்எஸ்எஸ் தடை செஞ்ச சர்தார் பட்டேலுக்கு 3000 கோடியில் இந்தியாவிலேயே மிக உயரிய சிலை, இந்தியாவிலேயே இன்னும் சொல்ல போனா ஒரு தனி மனிதனுக்கு செலவு செஞ்ச ஒரு ரூபாய் நினைக்கிறேன், இப்படி 3000 கோடியில் செலவு வச்சாங்க அவருக்கு. 3000 கோடி யார் வச்சது செலவு? மோடி தான். கட்டினது யாருன்னு சொல்லுங்க பாசு. கட்டினது சைனா, இவங்களுடைய விசுவாசம் எல்லாமே தேசபக்தி, தலைவர்கள் மீது விசுவாசம் எல்லாம் அந்த அளவுல தான். இப்போ அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, ஒன்றிய அரசின் அலுவலர்கள் இந்த அமைப்புல வந்து சேர்ந்து பயணிச்சுக்கலாம், அதனால இது பண்ணிக்கலாம்லாம் நீங்க சொல்றீங்க. நீங்க இருக்கலாமா இல்ல அந்த அமைப்புல இருக்கலாமா? அமைப்புல நீங்க பயணிச்சுக்கலாம்னா அர்த்தம் கிடையாதா? அப்படி அயோக்கியத்தனமான விஷயம் தெரியுமா அது? அதாவது ஒரு இயக்கத்துல இருக்கலாங்கிறது எதை வச்சு நீ பேஸ் பண்ணி சொல்லுவா? இப்போ வந்து அதை சொன்னோம்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன மீட்டிங்னாலே வந்து ஒரு கையெழுத்து ஒரு பேர்கள்லாம் நம்ம வாங்குறோம். ஏன்னா அதில் பாசிட்டிவ் நடந்தாலும் அதை வச்சு தான் வந்து கண்டுபிடிப்பாங்க, இல்லை நெகட்டிவ் நடந்தாலும் அந்த நோட்டு அந்த இதை வச்சு தான் தெரியும். ரொம்ப சிம்பிள், வாய்ஸ் ஆஃப் டிஎன் கூட்டம் வந்து நடத்தப்படுது. இல்லை, எல்லா கூட்டமுமே சொல்கிறேன், வாய்ஸ் ஆஃப் டிஎன்ல வாங்கிறது எதுக்காக? அந்த வர பார்வையாளர்களுக்கு ஃபாலோ பண்ணுவோம், அவங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்களை சொல்லுவோம், இதே மாதிரி தொடர்ந்து கருத்துக்கள் கொண்டு போய் சேர்ப்போம், அவங்க இன்னார் தான் வந்தாங்க இன்னார் தான் போனாங்கன்னு நம்ம தெரிஞ்சுப்போம், இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுப்போம். ஆனால் அரசோட நோக்கம் என்ன? அதெல்லாம் கிடையாது, யார் வேணால் வாங்க, கலவரம் துண்டு போனோம்,
அதுக்கு இவன் வந்தா என்ன இவன் போனா என்ன, அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, இப்போ வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அவன் ஐடென்டிஃபை பண்றதுக்கும் இந்த உறுப்பினர் கார்டுங்கிறதும் அந்த ஐடென்டிஃபிகேஷன் தான் முக்கியமானது. பிரச்சனை பண்ண போறதே நானா இருந்தா அதனால எந்த தளமும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எந்த அடையாளத்தையும் வச்சுக்கிறதில்ல அவனுங்க. அடிப்படையாவே இந்த விஷயத்தெல்லாம் அதாவது மனிதனா பிறந்தவன் தான் எந்த அடையாளத்தையும் வச்சுக்க கூடாது, மனுஷனை மனுஷனா பார்க்கணும் அடையாளம் இருக்குது. இவனுங்க அதையிலாம் வன்மத்தை வளர்த்து வச்சுக்கிட்டு அமைப்புல அமைப்புல அடையாளத்தை வளர்ந்து நிக்கிறாங்க. சரி, இவனுங்க ஆல்ரெடி கார்கி என்ன சொல்றாருன்னா, நீங்க தேசிய கொடியவே ஏத்துக்காதவங்க. தேசிய கொடி வந்து அறிவிக்கப்பட்ட போது நீங்க அந்த மூவர்ண கொடியை நீங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த அமைப்புல இருக்கலாம்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தமானது அப்படின்னு கேள்வி கேக்குறாரு. இதுக்கு என்ன பதில்? ஏன்னா தேசபக்தி கிளாஸ் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அமைப்புல வந்து ஒரு ஐடி கார்டு இல்ல, ஒரு அடையாளம் இல்லாம இருக்காங்க. இப்படி இதே விஷயத்தை நேரு பல்வேறு காலகட்டத்துல அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து அப்ப வந்து ப்ரொவின்சியல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ப்ரொவின்சியலுடைய சிஎம்களுக்கு சீஃப் மினிஸ்டர்களுக்கு அவர் லெட்டர் எழுதுற பழக்கம் கொண்டவர். அந்த லெட்டர் எல்லாமே தொகுத்து புத்தகங்களாகவும் இருக்குது. அந்த லெட்டர்ஸில் வந்து தெளிவாகவே சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பு வந்து ஒரு நாசி அமைப்பு போல் செயல்படுது, அது வந்து ப்ரைவேட் ஆர்மி வச்சுருக்கிறாங்க, அடையாளங்கள் எதுவுமே இல்லாமல் செயல்படுறாங்கன்னு பல்வேறு குற்றச்சாட்டு வந்து அவர் வச்சுருக்கிறாரு. அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்ஸை வந்து காந்தி அவர்களின் காந்தியார் கொலைக்கு பின்னாடி தடை செய்யப்பட்டப்ப அதனோட இம்பாக்ட் வந்து நல்லாவே இருக்குது. அதாவது அந்த அமைப்பு தடைப்பட்டதுக்கப்புறம் நாடு நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றாரு. அதாவது ஆர்எஸ்எஸ் அதாவது சொல்லுவாங்க சில ஆர்எஸ்காரில் பிடிச்சிக்கிட்டு ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டுக்கு செய்த தியாகம் என்ன தெரியுமா, ஆர்எஸ்எஸ்காரன் ஒவ்வொன்றும் இந்த நாட்டுக்கு உசுரை கொடுத்துருக்கான் தெரியுமா அப்படின்னு பேசுவாங்க. ஆர்எஸ்எஸ் செய்த சாதனை என்ன தெரியுமா, என்னது என்னது காந்தியை போட்டுதல் தான். அதை தவிர அவனு அது எப்படி சாதனை அதான் அவங்க சொல்லிக்குவாங்க. அதை ஒருத்தர் சொன்னால் தெரியும் மயிலாப்பூரில், அது ரொம்ப ஷாக்கான ஒப்பீனியன் வீடியோ அது. ஒருத்தன் கேட்குறான் லிபர்ட்டியில் தான் கேட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் அந்த கட்டு ஆ காந்தியை போட்டு ஆமாங்க அவனை போட்டு தள்ளணுங்கிறான் காந்தியா, கூடவே அம்பேத்கரே அப்பயே போட்டு தள்ளிக்கணுங்க இந்தியா விட்டுருக்கணும்னு பேசினான் அவன். இது எவ்வளோ பெரிய டேஞ்சரான மனநிலை, லிட்ரலாக எல்லா ஆர்எஸ்எஸ்காரனும் இதுதான் மனநிலை. இவ்வளோதான் இவ்வளோதான் விஷயம், இதில் இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அந்த ஆள் ஓப்பனாக டிவியில் காட்ட போகிறாங்க, யூடியூப்ஸும் ஓப்பனாக ஒன்று பேசிட்டாங்க. ஆனால் எல்லாரும் மனநிலையும் இது தான். நம்ம நாத்திகன் இந்த ஆர்எஸ்எஸ் எந்த பிரச்சனை அப்படி இல்லை, இந்த சத்யபிரபு கூட சொல்லியிருக்காப்புல, உங்கள் ஆர்எஸ்எஸோட முதல் வேலை எந்த மசூதியை பார்த்தாலும் இது எப்போ உடைக்கலாம், எப்போ நம்ம எடுத்து முதல்ல நம்ம தான் கல் எறியணும், இந்த மசூதி நான் தான் உடப்பேன்னு மனசில் நம்ம மேலே அந்தளவுக்கு வெறி வேறு அளவுக்கு செய்வாங்க. அதான் முதல் வேலையும் அப்படிங்கலாம். இந்த மாதிரி கொள்கையெல்லாம் வந்து அரசு அதிகாரிகளுக்கோ இல்லை வேறு யாருக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க? இப்போ இவ்வளோ நாள் வந்து ஒன்றிய அலுவலர்கள் வந்து நேரடியாக ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறதா அவங்க அறிவிச்சுக்க முடியாது, இருந்து செயல்படவும் முடியாது. ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி அந்த மாதிரியான ஆட்கள் தான் பெரிய பெரிய அரசு நிறுவனங்களுக்கு உயர் பதவிகளுக்கு போயிருக்கிறாங்கிறதெல்லாம் வேறு விஷயம். இப்படி அரசோட பின்பலம் கொண்டு ஒன்றிய அரசுடைய நிறுவனங்கள்லையோ பிற அரசு நிறுவனங்கள்லையோ இருந்திருக்காங்கல்ல, அவங்களோட எஸ்டிடி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. உதாரணத்துக்கு போன வருஷம் டிஆர்டிஓ அதாவது இந்த டிஃபென்ஸ் ரிசர்ச்சு அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட்டு, அவன் வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர். ஆர்எஸ்எஸ் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறான். அவன் வந்து ஒரு விஷயம் பண்ணான், ஊருக்கே தேசபக்தி பாட எடுப்பானுங்க. சைனாவா ஒருபடி மண் கூட கொடுக்க மாட்டேன், பாகிஸ்தானா, பாகிஸ்தான்லாம் ஜியை பார்த்து பயந்து கிடக்குது அப்படின்னு. அப்படி ஜியை பார்த்து பயந்து கிடக்கிறதா இவங்க சொல்கிற அந்த பாகிஸ்தான், அந்த பாகிஸ்தான் நாட்டு ஸ்பை ஒரு பெண், அந்த பெண் வந்து இவரோட வெட்சாட் பண்ணாருங்கிற ஒரே காரணத்துக்காக இந்தியா நாட்டினுடைய ஏவுகணைகள் குறித்து ஆயுதம் குறித்து எல்லா டீட்டெயில்ஸையும் சாட்டில் சொன்னவன். ஒரு பொண்ணு கேட்டாங்க, ஒரு பொண்ணு கேட்டால் ஒரு வெட்சாட் பண்ணாங்கிறதுக்காக சொல்லக்கூடாதா? அதை விட என்ன வேலை ஏங்க, ஒரு காஜி ஒரு பெண் கேட்குறாங்க, ஒரு பெண் கேட்டால் பெண்ணும் கேட்டால் பேயும் இறங்குன்னு சொல்லுவாங்க. ஒரு டவுட்டு கேட்டுருக்காங்க சொல்லாது என்ன என்ன பார்த்துருக்கேன். ஒரு எதிர்நாட்டு அதாவது பக்கத்து நாட்டோட ஸ்பை இல்லைனாலும் நம்ம நாடுறா அப்போ போய் கேட்டு யாதும் ஊரே யாவரும் கேள்வி ஏங்க. அதுக்காக நீங்கள் வச்சிருக்கிற ஆயுதத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமா கொடுப்பீங்க? என்ன இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ண போகுது இப்படி எடுத்துகிட்டு போயிருத அப்படின்னு கேட்பாங்க அவங்க. ஒரு காஜி சாட்டுக்கு ஆசைப்பட்டு இருந்தாலும் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கலாம் பாருங்கள். காஜி சாட்டுன்னு சொல்லாத சாட்னு சொல்கிறான் அவனை, அந்த ஸ்பை வந்து வெவ்வேறு ஃபேக் ஐடியை யூஸ் பண்ணி இந்த ஆள் இருந்து விஷயத்தை வாங்கணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பாரு.
நீ சொல்கிறிய ஒரு சேட்டு பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 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 சேட்டை வந்து ஃபேக் ஐடியா ஃபேக் ஐடி இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? நீ சும்மா அதெல்லாம் பேசாத அவனை. ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க போல. இல்லை சொல்லாத, ஒரு சேட்டில் வாங்கியிருக்கான்னு சொல்லி ஒன்று ஒத்துக்கிறேன். அது காஜி சேட்டெலாம் சொல்லாது. அது காஜி சேட்டு தாங்க, வெட் சேட்டு தாங்க. ஒரு ஒரு நாலு காஜி சேட்டுக்கு ஆசைப்பட்டு அந்தால் வந்து பிரம்மோ சேவகனைகளை பற்றி சொல்லியிருக்கிறான், ரஃபேல் விமானங்களை பற்றி சொல்லியிருக்கிறான், அக்னி ஏவுகணைகளை பற்றி சொல்லியிருக்கிறான், மெட்டார் மிசில்னு சொல்கிறாங்க. அது வந்து இதெல்லாம் இந்திய ராணுவத்தில் உள்ள அப்படின்னு இது இப்போ என்ன மிசைல், இப்போ மிசைல் டவுட்டு கொடுக்குறதும் எங்கள்கிட்ட இந்த மிஷின் இருக்குது இந்த என்னென்ன சொன்னியே அந்த இது இதெல்லாம் ஒரு டவுட்டா? இதெல்லாம் கேட்டு ஒரு விஷயமா, இது விஷயமா, அது என்ன இது இப்படின்னு ஆர்எஸ்எஸ் காரன் விட்டுட்டு அண்ணாமலை ஏன் கையில் அந்த வாட்சை கட்டியிருக்கேன்னு கேட்டால், ரஃபேலுங்கிறது நமக்கு நாட்டுடைய கௌரவம். அந்த அந்த ரஃபேல் அந்த கௌரவத்தை நான் பிரதிபலிக்கிற விஷயமா தான் நான் இதை கட்டியிருக்கிறேன்னு சொல்கிறார்ல. அந்த கௌரவத்தை ஒருத்தன் காஜி சாட்டுக்காக ஒரு ஸ்பையின்னு கூட பார்க்காம கொடுத்துருக்குறான். அவன் ஆர்எஸ்எஸ் காரன். இப்படி ஆர்எஸ்எஸ் உடைய முன்னாள் தொடர்பில் இருந்தவனே இந்த லட்சணமாக இருக்கிறான்னா, நீங்கள் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ்லேயே இளம் எப்படி இருக்குன்னு பார்க்குறியா? இளம் ஒரு காவலாளி இல்லை, தொடர் கான்டாக்ட்லேயே இருந்தால் இவன் என்ன லட்சணமாக இருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போ இந்த மாதிரியான ஆட்களை வந்து நீங்கள் இன்னும் ப்ரொமோட் பண்ணுறீங்களா? ஏன்னா சைனாக்காரன் நம்ம ஊரில் பூந்து கிராமத்தை கட்டிக்கிட்டு இருக்கான், கிராம கிராமமாக கட்டிக்கிட்டு இருக்கான். அங்கே உங்கள் 56 இன்ச்சு விரிஞ்சு ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்க மாட்டேங்குது. இப்படியே போட்டாப்ல வடிவேல நகரப்படுத்தல. சைனாவை நம்ம பாட்டுக்கு போவோம். சைனாவை இட்டாலி கிளம்பிடுவாப்ல. இதெல்லாம் நான் மேகத்துக்குள்ளே பூந்து போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதனால தான் அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா கதை விட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனால் இவன் எந்த அளவுக்கு மட்டகரமாக இருக்கான்னா, காஜி சாட்டில் போய் இந்தியாவுடைய ஏவுகணையோட ரகசியத்தெல்லாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன். அப்போ இந்த மாதிரியோட அமைப்பில் ஒன்றிய அரசு அலுவலர்கள் வந்து தொடர்ந்து பயணிக்கலாம்னு சொல்கிறத எந்த வகையில் எடுத்துக்க முடியும்? சரி, இதை விடுங்க. நம்ம யஷ்வந்த் சிண்டே, யஷ்வந்த் சிண்டேன்னு ஒரு ஆள் ஃபேமஸான நபர். எப்படி ஃபேமஸ்? ஆர்எஸ்எஸ்ல முழுநேர பிரச்சாரக்கா இருந்தவர். அதை பற்றி ஒரு புக்கு போட்டிருக்காப்ல. அவர் முழுநேர ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்கா இருந்தவர். அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, நாட்டில் நடந்த பல்வேறு குண்டுவெடிப்புகள் அதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தான் முக்கிய காரணம். அவங்க அந்த குண்டுவெடிப்புகள் நடத்துவதற்கான பாம் எப்படி செய்யறதுங்கிறதுக்கான கேம்ப் நடத்தினாங்க, அதுக்கு வந்து நானே சாட்சி. விஹெச்பி, பஜ்ரங் தள் போன்ற அமைப்பின் தலைவர்கள் எல்லாம் அதில் வந்து இந்த திட்டம் தீட்டுறதெல்லாம் இருந்தாங்க, அதை நான் கண்கூட பார்த்தேன் அப்படின்னு அஃபிடவிட்ல சொல்லியிருக்கிறாரு. எங்கேயோ பொதுவெளியில சும்மா போறப்போ பேசிட்டு போகல, அவர் அஃபிடவிட்ல வந்து அஃபிடவிட் அப்படின்னா வாக்கு மூலமாக கொடுத்துருக்கிறார். அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட தீவிரவாத செயல்களுக்கு துணை புரியுற அமைப்புன்ற மாதிரில ஆகுது. அப்ப அப்படி ஒரு அமைப்புல ஒன்றிய அரசனுடைய அலுவலர்கள் இருக்கலாம்னு சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும்? அதாவது இது வந்து சேரலாங்கிறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். சேர்க்கறதுக்கு முன்னாடியே பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்ப வட இந்தியாவில ஏதோ ஒரு தாக்குதல்ல, எந்த தாக்கம் சரியா தெரியல, ஹரியானாவோ என்னன்னு தெரியல, ஒரு தாக்குதல் நடக்கிறப்ப அதை போய் விசாரிச்சு பாக்குறாங்க. விசாரிச்சு பார்த்தா அங்கே நடந்த அந்த குண்டு வெடிப்பு, அந்த துப்பாக்கிச்சூடு, அந்த இதெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அந்த வெப்பன்ஸ் எடுத்து தோட்டா, அப்புறம் அந்த வெடிகுண்டு மருந்தெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அது யாருன்னா, அந்த அட்டாக் நடந்தது தீவிரவாதிகளுக்குமே ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்டிருக்கான்னு தெரியல. அந்த அல்ல, அங்கே உள்ள யாரோ பிஜேபி அமைப்பா ஆர்எஸ்எஸ்ன்னு தெரியல, சரியாக டவுட்டாக இருக்கு எனக்கு. அந்த 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 வெடி மருந்து அந்த தோட்டாவில் எடுத்து பார்த்தா அது இந்தியன் இராணுவத்தில் பயன்படுத்துகிற மூலப்பொருட்களாக இருக்குது. அது எப்படி இங்கே வந்துச்சு? இந்த சாதாரண மக்களுக்கு, சாதாரணமாக இந்த கலவரம் பண்ணுற பயிர்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இன்னும் பதில் இல்லை. இது எப்போ ஆர்எஸ்எஸ்னு ஆர்எஸ்எஸோட தொடர்பு வச்சுக்காதீங்க, வச்சுக்காமல் இருக்கும்போது இப்போ வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்க என்ன ஆகுறது? டைரக்டாக நம்ம மதுரை முத்து சொன்னபோது, மதுரை முத்து சொன்னபோது நேராக அங்கே போயிட்டு மிலிட்ரி ஆஃபீஸில் போயிட்டு கலவரம் பண்ணோம், மிசைல் ஒன்று கொடுக்கு. ஆமாம், போயிட்டு ரெண்டு AK-47, ரெண்டு PK-24 எல்லாத்தையும் எடுத்து அந்த பயில வச்சு ஆளுங்க தலைக்கிற அப்படி கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்களா இல்லையா? ஆமாம்,
இப்போ இது இந்த லட்சணமாக இருக்குது. அவர் யஷ்வந்த் சின்ஹா இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்கிறாரு, நான் தொடர்ந்து ஒரு 15-16 வருஷமாக தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் நான் வலியுறுத்திக்கிட்டே வரேன், இந்த மாதிரி டெரர் ஆக்டிவிட்டீஸில் நடந்துக்கிறவங்கள, இந்த மாதிரியான தீவிரவாத நடவடிக்கையில் இருக்கிறவங்கள காப்பாற்றாதீங்க, துணை போகாதீங்க அப்படின்னு நான் தொடர்ந்து வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன். ஆனால் யாரும் கேட்ட பாடு இல்லை. அதனால் நான் இந்த இந்துத்துவ அமைப்புகளிலிருந்து நான் விலகி நிற்கிறேன், நான் என்னை விலகிக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது ஆர்எஸ்எஸ் அமைப்பு முழு நேர பிரச்சாரக்காக இருக்கிற ஒருத்தர், அவருடைய தலைவர், இப்போ வரைக்கும் மோகன் பகவத்தன் தலைவராக இருக்கார், அவர்கிட்ட போய் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க, இல்லை செய்கிறவங்களுக்கு துணை போகாதீங்கன்னு சொல்லியும் அதை சட்டை பண்ணலை அப்படின்னா அதை நேரடியாக அந்த அமைப்பு ஆமோதிக்குதுன்னு தான் அர்த்தம். அப்படி இருக்கிற ஒரு அமைப்பில் ஒரு ஒன்றிய அரசினுடைய அலுவலர்கள் சேர்ந்து பயணிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறது எப்படி எடுத்துக்க முடியும்? அப்போ இது நாடா, இது என்ன நாடா, சுடுகாடா, சுடுகாடா மாற்றது வேலையை பார்க்குறீங்களா அப்படின்னு பாட்டு கேட்குறாங்கள. அதில் இருந்து டவுட்லாம் கிடையாது, அதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்க. இல்லை, இப்போ இந்த மோகன் பகவத்துக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் சண்டை போகுது, வந்து யோகியை மாற்றணும்னு நினைக்கிறாங்க, சரி பிரதமராக வந்து மோடி இல்லாமல் யோகி வரணும்னு நினைக்கிறாங்க, நிதின் கட்கரி நினைக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் முடிவு வேறையா இருக்குது, பிஜேபியோட முடிவு வேறையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதில் ஆக்சுவலாக பூதக்கண்ணாடி ஓட்டு பார்த்தா அதுல பல பஞ்சாயத்துகள் இருக்கு, அது தனி வீடியோ, அதை அப்படியே எடுத்து விஷயத்துல ஆர்எஸ்எஸ்க்கு இன்னும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் சண்டை இல்லை, இன்னமும் அவங்க இப்படிதான் இருக்கிறாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது அப்படியே டிராவல் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அதில் காட்டு சொல்ல வரேன். உன்னை மூஞ்சுக்கு முன்னாடி வா போன்னு பேசியிருந்தாலும் மூஞ்சுக்கு பின்னாடி கருப்புசாமி அண்ணன் தான் சொல்லியிருக்கேன், உன் என்னைக்கு நான் எதிரியாக பார்த்தது இல்லைண்ணே அப்படின்னு கடைசியாக ஒரு பிஜேபி போட்டு அப்படி ஒரு இணக்கமாக தான் என்னைக்கு இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் ஆட்கள் வந்து ஒன்றிய ஆஃபீஸில் இருக்கலாமா, தாராளமாக இருக்காம கூடாதா? அது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அப்போ திராவிட கழகம் வந்து இங்கே இருக்கலாமா, கேட்போமா இல்லையா? கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டர்லாம் இப்போ கம்யூனிஸ்ட் ஆகிடலாமா என்ன? அடுத்த கோரிக்கையாக தான் வைப்போம், நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா இப்போ எல்லாரும் எல்லா இடத்துலையும் சேர்ந்துக்கலாம், எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் அவங்க இஷ்டப்பட்ட அந்தந்த கட்சியில் சேர்ந்துக்கலாமா, அந்த அமைப்பில் சேர்ந்துக்கலாமா? இப்போ ஒன்றிய அரசினுடைய அலுவலர்கள்லாம் இருந்துக்கலாம் அப்படின்னா இப்போ நீதித்துறைக்கு இதே இது பொருந்துமா? அது நீங்க சொல்லவே முடியாது, ஏன்னா நீதித்துறை அப்படிங்கிறது யாருக்கு யாருக்கு வேணாலும் பிரச்சனை வரலாம். நாளைக்கு வந்து ஒரு கம்யூனிஸ்ட் அமைப்புக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எதிராக வந்து ஒரு சட்ட பிரச்சனை, சட்ட சிக்கல் வரலாம். அதை அவங்க வர்றப்போ இந்த மனுதாரர் எதிர் மனுதாரராக தான் அவங்க பார்க்கணும். இவர் வந்து ஆர்எஸ்எஸ் கம்யூனிஸ்ட்டு, இப்போ ஒரு நீதிபதி வந்து கம்யூனிஸ்ட் தானம் பிடிச்சிருக்குது அப்படின்னா இவங்களுக்கு ஃபேவராகவோ இல்லை ஆர்எஸ்எஸ் தானம் பிடிச்சி அவருக்கு ஃபேவராகவோ போயிடக்கூடாது. இப்போ இன்னைக்கு ஒன்றிய அரசு சொல்கிறீங்க, நாளைக்கு எல்லா துறையில் இருக்கவங்களும் இருந்துக்கலாம் அப்படின்னா என்ன ஆகும் நிலமை? ஒன்றும் இல்லை. இப்போது வெஸ்ட் பெங்காலுடைய ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜாக இருந்தவர் சித்தரஞ்சன் தாஸ் நம்ம மைனரன் வந்து ஒரு வீடியோ பேசுகிறப்போ இந்த டெமோக்ரஸி நசுக்கிறாங்கன்னு ஒரு வீடியோ பேசியிருப்பார். அதில் இந்த சித்தரஞ்சன் தாஸை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பார். அவர் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டு ஃபங்க்ஷன் நடக்கிற அன்னைக்கு அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, ஐ வாஸ் அன் ஆர்எஸ்எஸ் மெம்பர் அண்ட் நவ் ஐ ஆம் அன் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறாரு. எப்போ ஒரு நீதித்துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பக்கசார்பில் வரும்போது அப்படின்னு இருக்கும்போதே அவர் தன்னை எப்படி அறிவிச்சுக்கிறாருன்னா, நான் ஆர்எஸ்எஸ் மெம்பராக இருந்தேன் இப்பயும் ஆர்எஸ்எஸ்காரன் தான் அறிவிச்சுக்கிறாரு. நாளைக்கு இதே மாதிரி நீதித்துறைக்கு நீங்கள் வந்து நீதித்துறையில் இருக்கவங்களும் இருந்துக்கலாம், அவங்களும் வந்து அந்த விழாக்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம்னு சொன்னால் நிலைமை என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, அவர் கொடுக்குற தீர்ப்பு என்னவா இருக்கும்? அவ்வளோதான், அடிச்சுட்டு தான் நிற்கணும் வேறு வழியில். ஏற்கனவே இப்போ வந்து ஒன்றிய அரசில் உள்ளவங்க, ஒன்றிய அரசில் உள்ளவங்களாம் ஆர்எஸ்எஸ்ல தொடர்பு இருக்கலாம். இப்போ முஸ்லீம்களுக்கும் அந்த சுதந்திரம் உண்டா? அவங்களும் வந்து முஸ்லீம்களும் இல்லை இந்த ஒன்றிய அரசு வேலை பார்க்குற எல்லாரும் முஸ்லீம் அமைப்புகளோட தொடர்பு வச்சுக்கலாமா, இல்லை வந்து அந்த இயக்கத்தோட இருந்துக்கலாமா? டவுட் வரும்ல, இது இதை சொல்றவங்க அதையும் சேர்த்து சொல்லணும்ல. ஜனநாயகம்னா எல்லாருக்கும் ஒரே ஜனநாயகம் தானே? ஜனநாயகமா எந்த ஊர்ல சொல்றேன், ஒன்றிய அரசுல வந்து ஆர்எஸ்எஸ் மட்டும் ஆர்எஸ்எஸ் அமைப்போட மட்டும் தொடர்பு வச்சுக்கணும், அது என்ன அவ்வளோ என்ன யோக்கியம், அவ்வளோ என்ன பெஸ்ட்டு, அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அதில் தொடர்பு வச்சுக்கிறதுக்கு? இப்போ ஒவ்வொரு துறை வாரியாக இந்த சிக்கல்கள்லாம் நம்ம இப்போ பேசணும். ஆக்சுவலாக அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க மக்கள்கிட்ட நேரடியாக அவனுங்க எப்படி இருக்கிறானுங்க அரசு ஆட்கள், இப்போ நீங்கள் கேட்குறீங்க அந்த அளவுக்கு அது யோக்கியமாக அப்படிதான் இருக்குது, அப்படிதான் இருக்கு. நம்ம மேடையில் எவ்வளோ பிரிஜி பூஷன் சிங்கில் இருந்து எத்தனை மேடை கச்சேரி, எத்தனை மேடையில அங்கங்கே தடவுறதை பார்த்துருக்குறோம். சரி, சசிகலா புஷ்பா வந்து கேஸ் கொடுத்துருக்குறாங்க. இவங்க இல்லை இல்லை, இவங்க எல்லாம் கூட வெளியூருக்காரங்க, வெளியூர் ஆட்டக்காரங்க, உள்ளூர் ஆட்டக்காரங்க சொல்லுங்க, கூட எல்லாம் கிடையாது, அவங்களும் அதானே நம்ம பிஜேபி தானே, இல்லை பிஜேபி தானே, இல்லை நம்ம ஆளுங்க ரிலேட் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறேன். உள்ளூர் ஆட்டக்காரங்களை சொல்லுவான் ப்ரொஃபஸர் ராம சீனிவாசன். ஆமாம், அவரை பற்றி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. என்ன ஆடியோ? நம்ம திருச்சி சூர்யா தான் சொன்னாப்புல, ராம சீனிவாசன் கிட்ட பெட்சார் பண்ணிக்கிட்டா தான்
கேந்திர வித்யாலயால சீட்டு கிடைக்கும் மாத்தி கொடுத்துக்கணுமா எனக்கு ஒரு பெட்ஷீட் உங்க பெட்ஷீட் வாங்கிக்கிறதுனா பாலியல் ரீதியாக சுரண்டுவதற்கான வேலை இது அப்படி ஓப்பனா சொல்லு அப்படி நீ நடந்துகிட்டாதான் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னாதான் திருச்சி சூர்யா சொல்றாரு நம்ம சொல்லல திருச்சி சூர்யா சொல்றாரு அவர் அந்த கட்சியில அண்ணாமலையின் அன்பு தம்பியா பயணிச்சவர் அவர் வந்து இந்த கருத்தை பதிவு பண்றாரு அது இல்லைன்னு மறுக்கணும்னா நீங்க அவர்கிட்ட டேக் பண்ணி இதெல்லாம் போய் அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க ராம சீனிவாசன் பண்றது வாய்ப்பே இல்லை ஏன்னா ஆர்எஸ்எஸ் காரர் அவரு அப்படிலாம் பண்ணுவாரா ஆர்எஸ்எஸ் வந்து எப்படி செயல்படுது இப்போ ஒரு ஒரு ஊர் ஊரில் நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணி ஒரு குத்துவாக்கு பூஜை நடத்தி அதுக்கப்புறம் எப்படி அவங்க மண்டைய கழுவோம் அப்படின்னு பேசினாரு பார்ப்பனியம் இல்லை சாதி இல்லை பார்ப்பனியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே ஓப்பனாக ஒரு மீட்டிங்ல சொல்றாப்புல நமக்கு நீங்க உட்காருங்க பார்ப்பனர்கள் நீங்க ஒன்றும் பயப்படாது பிராமின்ஸ் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க உங்களை பாதுகாக்க நாங்கள் இருக்கிறோம் சூத்ராஸ் நாங்கள் சூத்ராசும் நாங்கள் உங்களுக்கு யாரையும் அண்டை விடாம நாங்கள் முட்டு கொடுத்து ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் வந்து அவங்களை அடிச்சு விரட்டுவோம் நீங்கள் சேஃபாக இருக்கணும் இன்னைக்கு வந்து இந்த ட்ரெண்டிங்கில் மீட்டிங்கில் இந்த ராம சீனிவாசன் பேசுகிறாப்புல அவ்வளோதான் இன்றைக்கும் பார்ப்பனியம் இல்லை அது இல்லை இப்போல்லாம் யார் சாதி பார்க்குறா இப்போல்லாம் என்ன பார்ப்பனியர்னு கேட்குறீங்க ஒரு ஓப்பனாக ஒரு ஒரு கட்சியோட மாநில செயலர்னு வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாப்புல உங்கள் கட்சி அந்த கட்சியில் பிராமினுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்பானா அந்த ஆள் இல்லை ஏதோ ஒரு கடைக்கோடியில் ஒரு தொண்டனை வந்து நிற்பானா சொன்ன பிராமினுக்கு அடையாளம் வந்து நிற்பான்னு சொல்கிறான் ஒரு சூதில் வந்து ஒரு சாதாரண ஏழைக்கு இல்லை முடியாதவனுக்கு வந்து நிம்மதி சொல்லிக்கிறாப்லையா அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் இதெல்லாம் அவரே அவர் வயதாக சொன்னார் இப்போ அதான் அந்த யோகிதை ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்களோட ஒழுக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு எக்ஸாம்பிள் அடுத்து நம்ம கேசவ் அவர் எப்போ இதை நான் மறுக்கிறேன் ஆக்சுவலாக ஆர்எஸ்எஸ் ஸ்டேட்மெண்ட்டே சொல்ல அதுக்கு முன்னாடியே மறுக்கிறேன் நிறைய தெரியும் இல்லை சொல்லியிருக்காங்களே அவுத்து போட்டு நின்னாலும் அவரு வந்து இல்ல கம்முன்னு இருப்பாரு பார்க்க மாட்டாரு முழுசா அந்த பக்கம் தெரியும் அவுத்து போட்டனோட அந்த பக்கம் தெரியும் பாரு அப்படின்னு சொன்னாங்க அவங்க டெய்சி ராணி அவங்க பேருனா அவங்க டெய்சி அவங்க சம்திங் அந்த மாதிரியான ஒரு ஒரு ஞானிடா அவரு அறிவு கிடையாது சீமன் சொல்ற மாதிரி அறிவு இல்லாம இருக்கலாம் ஆனா ஞானி ஆனா அவரை பத்தி திருச்சி சூர்யா என்ன சொல்றாரு என்ன பல்வேறு வேலைகள் அவர் வந்து செஞ்சிருக்கிறாரு பாலியல் ரீதியா பல்வேறு வீடியோக்கள் ஆடியோக்கள் இருக்குது அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்ல இந்த நாகேந்திரன் ஆச்சு நைனார் நாகேந்திரன் வந்து 4 கோடி ரூபா அந்த எலெக்ஷன்ல மாட்டுச்சு தெரியுமா இந்த தாம்பரம் கேட்டு 4 கோடி ரோட்டு அதை சம்மந்தப்பட்டிருக்காப்ல அதுல வந்து ஒரு அவர் அமௌண்ட் போயிருக்குது தொகுதிக்கு விசாரணையில் அவரும் இருக்காரு ஆமா விசாரணை அவரையும் கூப்பிட்டுருக்குறாங்க அந்த கேஸ் தனி ஆனா அவங்களுடைய ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இதெல்லாம் இப்படி இப்படி இருக்கிற ஒரு அமைப்பு அந்த அமைப்புல இருக்கிற முக்கிய ஜாம்பவான்கள்னு சொல்லப்படுற ஆட்களோட லட்சணம் எல்லாம் இந்த லெவல்ல இருக்கு அண்ணாமலை வந்து நடைபயணம் போனப்ப நைட்டு 10 மணிக்கு மேல பணிவிடை செய்வதற்கு எங்களுக்கு ஆட்கள் இப்படிதான் வேணும் இந்தந்த கிரைட்டீரியாவில் இருந்தால்தான் எங்களுக்கு வேணும் 40 வயசுக்குள்ள இருக்கணும் இது இது வேணும் பெண்களா இருக்கணும் அப்படின்னு அவ்வளோ கிரைட்டீரியா போட்ட கும்பல் தான் இது சிடி ரவினு ஒருத்தர் போன எம்பி எலெக்ஷன்ல வந்து வேலை பார்த்தாரு அங்கே வந்து முழுக்க முழுக்க நிறைய வந்து வேலையை பார்க்கலவானுங்க அந்த ஹோட்டலில் ரூம் போட்டு நிறையா அங்கே வந்து காமன் நீரிழக்கம் நடந்தது அப்படின்னு ஒரு சீடியை வந்து சீடியா சீடி சீடி போட்டு சீடி ரவியை பற்றி மேலிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இதுதான் இந்த பிஜேபி அரசோட லட்சணமாக இருக்குது இப்படியான ஒரு அமைப்பில் ஒன்றிய அரசுடைய அலுவலர்கள் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு கேவலமானது எவ்வளவு அபத்தமானது இது இது எப்படி ஏற்கிறது அப்போ நீங்கள் அங்கே இப்போ ஓப்பனாக வந்து தெரியாதப்பயே இங்கே இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது நீதித்துறையில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க அதாவது நம்ம அந்த நீதிபதிக்கு நோக்கம்லாம் கற்பிக்கல அவர் வந்து என்ன ஒரு நீதிபதினு சொன்னால் அப்படி இல்லை இந்த நாட்டில் வந்து நீதிபதிகளே நீதிக்கு பெரிய பிரச்சனை வந்துருச்சு எங்களாலே கட்டுப்படுத்த முடியல நாங்கள் வந்து ஓப்பனாக சொல்கிறாங்கல்ல இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது இருக்குது மீடியாவான உங்களுக்கும் இருக்குன்னு ஓப்பனாக வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க எந்த ஆட்சியில் இந்த பிஜேபி ஆட்சியில் அதாவது பிஜேபி மட்டும் சம்மந்தப்பட்ட எல்லாருமே ஆல்ரெடி இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் அங்கங்கே ஊடுருவிதான் இருக்கிறாங்க இப்போ ஏன் இங்கே கூட சென்னையில் கூட ஒரு நார்த் மெட்ராஸில் 50 பக்கத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் பேசலையா பாகிஸ்தானுக்கெலாம் இப்போ முஸ்லீம்ஸ்லாம் பத்திரமா இருந்துக்கணும் இப்படிலாம் பண்ணக்கூடாது இன்ஸ்பெக்டர் கூட பேசினாப்புல இங்கே ஏன் சிபிஆர்எஃப் கான்செப்ட்னு நினைக்கிறேன் ட்ரெயினில் பெட்டிகளில் தேடி தேடி முஸ்லீம்களாக பார்த்து சுடலையா சுட்டதுக்கு முன்னாடி அவனை பைத்தியக்காரன்ல சொன்னாங்க இப்படி நேரடி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருக்கிறப்போயோ மறைமுகமாக இவங்க பேசியோ இல்லை இதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸோட தொடர்பில் இருந்த ஆட்களே இவ்வளவு மக்கள் விரோத செயல்களில் மக்களை சுரண்டுற செயல்கள் இருக்கிறப்போ நேரடியாக
இப்படி வந்து ஆர்எஸ்எஸோட நீங்கள் பயணிச்சுக்கலாம், அவங்களோட அஜெண்டாவை கேட்டுக்கலாம், பேசிக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு விழாக்கு போனால் ஆர்எஸ்எஸ்காரன் என்ன சொல்ல போகிறான், முஸ்லீம்கள் நமக்கு எதிரி, இவங்களை வந்து கொல்லுங்க, இந்த மாதிரி சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுங்கள், இப்படியான விஷயங்கள் தான் சொல்ல போகிறான். இப்படி ஒரு அதிகாரி கேட்டுட்டு வந்து உட்கார்றாரு அப்படின்னா அவர் ஒரு மக்கள் நலத்திட்டங்களை எப்படி பார்ப்பாரு? ஒரு ஒரு இஸ்லாமியரோ ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களோ இல்லை வந்து ஒரு மைனாரிட்டி கிறிஸ்துவரோ வர்றாரு ஒரு ஒரு நலத்திட்டத்தை வேண்டி வர்றாருனா அவர்கிட்ட என்னவா அவர் அணுகுவார் அப்படிங்கிற ஒரு சிக்கல்லாம் இருக்குது இல்லை. அப்படி இருக்கிறப்ப இந்த இந்த அறிவிப்பை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? ஒன்னே ஒன்று தான் ஃபைனலி, அண்ணன் திரும்ப சொன்ன மாதிரி அவங்களுக்கு தேவை சக்ஸஸ், அவங்களுக்கு தேவை ஏதோ ஒரு கோல் அடையணும் அவ்வளோதான். அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, எதை வேணாலும் நடப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சிகரமான முடிவை ஏன் எடுத்திருக்காங்கிறது வருங்காலத்தில் தெரியும். இன்னும் பல விஷயம் எழுந்து வெளில வரலாம், இதன் மூலியமாக நடக்கலாம். எதுக்கு இந்த அறிவிப்பு அறிவித்தாங்க, எதை அடையிறதுக்கு இதை அறிவித்தாங்கிறது வருங்காலங்களில் நம்மளுக்கு தெரியும்.